வணக்கம் மக்களே, நான் உங்கள் சைஃபர். ஆர்ட் ஃபிலிம்ஸ்க்கும் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கும் இருந்த பெரிய கேப்பை பிரேக் பண்ணி கமர்ஷியல் ஃபிலிமையும் க்ளோசர் டு ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வந்த டேரக்டர்ஸில் வெற்றிமாறனும் ஒருத்தர். அவர் இதுவரைக்கும் 5 படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, மொத்தமாக 13 படம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 சீன்ஸ் ஃப்ரம் வெற்றிமாறன் ஃபிலிம்ஸ். டூ தௌசண்ட் செவனில் தனுஷோட ஆக்டிங்லையும் ஜீவி பிரகாஷோட மியூசிக்லையும் வெளியே வந்த படம் தான் பொல்லாதவன். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு புதுமுக டேரக்டர்கிட்டருந்து இப்படி ஒரு படம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் இங்கே எல்லாருக்கும் தெரியும் அப்போ இருந்த பல்சர் பைக்கோட கிரேஸ். ஃப்ரம் திஸ் மூவி 10th பிளேஸ் கோஸ் டு ட்ரங்கன் சன். ஸ்மெல் வருது இல்லடா? வருது, சுத்தமா வரல. நம்ம சரக்கு அப்படி அவரே அந்த குண்டு கழுவு மூக்கு பிடிச்சின்னு போச்சு. இது ரொம்ப காமெடி ஆரம்பிச்சாலும் ரொம்ப இன்டென்ஸா போய் முடியுற சீன் தான் இது. இந்த சீனோட மோட்டிவ் என்னன்னா, வீட்டிலேருந்து காசு ரெடி எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்த தனுஷை சும்மா விடாமல் தேவையில்லாமல் அவங்க அப்பா பிடிச்சிட்டு ட்ரிகர் பண்ணி விட்டதுனால தனுஷும் தேவையில்லாமல் அதுக்கு ட்ரிகர் ஆகிட்டு அவ்வளோ இன்டென்ஸாக போன இந்த சீனோட ரிசல்ட்டு தான் அந்த பல்சர் பைக்கு. ஒரு அப்பனா புள்ளிக்கு துட்டே கொடுக்காத லைஃபே காலி பண்ணிட்டீங்க. என்னடா எது சேர்த்து பேசு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் சீன் ஃப்ரம் விசாரணை. கொட்டினப்படு சவுண்ட் ராகுது, சவுண்ட் வச்சிருந்தே. ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு அப்புறம் வெளியே விடுறேன்னு போய் சொல்லி ஏமாத்தி சாப்பிட வச்சு மறுபடியும் அவங்கள கூட்டிட்டு வந்து கொடுத்த 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் தான் இந்த பணமட்ட சீன். இந்த சீன் இவ்வளோ இம்பேக்ட் ஆனதுக்கான பெரிய ரீசன் இதோட ரைட்டிங் அண்ட் ஆக்டிங் தான். இந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க மேலே மட்டும் இருந்த பயம் பணமட்ட மேலேயும் வர வச்சிட்டானுங்க. அடுத்து 8th இடத்துல பார்க்க போற சீன் சிதம்பரம் ரிவெஞ்ச் ஃப்ரம் அசுரன். பாரு சரியா உள்ள முயல் காட்டு பாப்பாயில. ஒரு நிமிஷம், சாரி சாரி சாரி. என்னடே பசிக்கா, வா உட்கார்ந்து ரொட்டி சாப்பிடு. இல்ல இல்ல, அவன் அண்ணா சாவுக்கு காரணமாக இருந்த வடக்குறம் சந்தோஷமாக இருக்கிறதும் அவன் வீடு ஃபுல்லாக துக்கத்தில் இருக்கிறதும் பார்த்த சிதம்பரம் அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. அவங்க அப்பனை நம்பினா எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற காரணத்தினால வடக்குறனை கொல்ல அவனே புறப்பட்டான் சிதம்பரம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற சீன் பேட்டைக்காரன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பேட்டைக்காரன் தன் காலடியில் சுற்றிட்டு இருந்த பையன் இன்னைக்கு வளர்ந்து பெரியாளானதை ஏற்றுக்க முடியல. என்னமோ ஒரு தவணை சேர்ச்சதுக்காண்டி எல்லா பேரும் அவனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கடி. அதிர்ஷ்டத்தில் சேர்ச்சவெல்லாம் பேட்டைக்காரன் ஆயிடற முடிப்பாடி. இவ்வளோ வருஷமாக சேர்த்து வச்சிருந்த பேரும் மரியாதையும் போனதுக்கு காரணம் கருப்பு தானும், அவன் மேலே இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெஞ்சன்ஸாக மாறுற சீன் தான் இது. நீங்கள் தேவையெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்கிறாரு. இனி அந்த பைய சாவச்சண்டையில் இருக்கிற வரைக்கும் நான் பழைய பேட்டைக்காரனாக இருக்க முடியாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சீன் சேவை சண்டை டோர்னமெண்ட் ஃப்ரம் 6th நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் ஆடுகளம். சேவை சண்டைனா ரெண்டு சேவை மட்டும் இல்லை, அந்த சேவலுக்கு பின்னாடி இருக்கிற ரத்னவேல் பேட்டைக்காரன்ற ரெண்டு பெரிய கிளானோட சண்டை தான் இது. குருவோட பேச்சை மீறி தான் மேலே இருந்த நம்பிக்கையில் சேவை சண்டை விட்டான் கருப்பு. அதில் ஜெயிக்கவும் செஞ்சான். அதோட விட்டுருந்தா படம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். அவன் அது பண்ணல. ரத்னவேலு உசு பேத்தி கருப்பு ட்ரிகர் ஆகி பேட்டைக்காரன் வெறுப்பாகி துர கன்ஃபியூஸ் ஆகி சேவல் டேமேஜ் ஆகி ஆடியன்ஸ் பேனிக் ஆகி கடைசியில் அஞ்சாவது இடத்துல இருக்க சீன் விசாரணை கிளைமேக்ஸ். ஐயா, நீங்கள் சாகுடி போறீங்கன்னு அண்ணா சொன்னாங்க, நீங்க அப்படி பண்ண மாட்டீங்களா? என்கவுண்டர் பண்ண போகிற விஷயம் தெரியாமல் பாண்டியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் முத்துவேலை மலை போல் நம்பி போகிறாங்க. இந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ இம்பேக்ட் ஆனதுன்னா, படம் பார்த்தவங்க அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. முத்துவேல் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்கள மட்டும் இல்லை அவரையும் காப்பாற்றிக்க முடியல. நாலாவது இடத்துல இருக்க சீன் அசுரன் கோட் சீன். அண்ணா அண்ணனை கொண்டாந்து ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்,
அவனை போலீஸ் ஒன்றும் செய்யலை. அவனை கொலை பண்ணதுக்கு நம்ம மட்டும் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அப்படியே நல்லா தப்பு பண்ணது நான் தானேப்பா. நீ ஏன்ப்பா போகிற? நானே போகிறப்பா. சிவசாமி குடும்பம் எப்போல்லாம் வன்முறையை உரிமைக்காக பயன்படுத்துகிறாங்களோ அப்போல்லாம் சிவசாமி குடும்பத்துக்கு தான் இழப்புகள் அதிகம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இதிலிருந்து இவங்க மீண்டே வர முடியாதான்னு ஆடியன்ஸ் நினைக்கும் போது தான், நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் புடிங்கிடுவானுவ, ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி. டாப் தேர்ட் பொசிஷன் பிடிச்சிருக்க சீன் மஞ்சள் நீராட்டு விழா சீன் ஃப்ரம் வட சென்னை. இந்த சீன் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு விசுவாசத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு நடக்கிற மறைமுக பஞ்சாயத்து தான் இது. குணா காம்ப்ரமைஸ் கேட்க, அதுக்கு செந்தில் அவனை வெட்டணும்னு கேட்க குணா யோசிக்க, அதுக்கு போலீஸ்கார அமைச்சா ரெடியாக, இதெல்லாம் பார்த்து அன்பு பயப்பட சீன் இப்படியே இன்டென்ஸ் ஆகிட்டே இருக்கும். அக்கா கேக்குது, ஆமா குத்துன குத்தா காம்ப்ரமைஸ் இல்ல, எங்க கிராம எல்லாரையும் அடிச்சு விட்டு போயே இருப்பேன். நம்ம லிஸ்ட்ல டாப் செகண்ட் பொசிஷன் பிடிச்சிருக்கிறது ராஜன் மர்டர் சீன் ஃப்ரம் வட சென்னை. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி எட்டு வந்துக்கிறீங்களா? இந்த சீன் ஏன் செகண்ட் பொசிஷன் பிடிச்சிருக்குன்னா, இந்த படத்திலே இது எல்லாரையும் ரொம்ப கவர்ந்த ஏபிக்கான சீன். இந்த சீனை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்பிக்கை துரோகத்துக்குன்னு ஒரு வெதர் இருந்ததுன்னா அது இந்த சீனை சொல்லலாம். இந்த சீன் முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸ்னால கண்ணை கூட சிமிட்ட முடியாது. என்ன பொருள் இருப்ப நினைச்சிட்டீங்கல்ல, எனக்கு நீங்கள் தாண்டா எல்லாம். பார்க்க முடியல, காசு மாசத்துக்கு சமானம் சொல்லுவீங்கல்ல, உசுருக்கு சமானம் தான் பந்தயம். என்ன சொல்ற? இவர் போனானா சந்தன் நின்று அடிச்சு பிடிக்கிட்டாங்க, தப்பா அறியாமப்பில. எனக்கு என்னமோ அந்த அளவு ஆட்டையை போட்டிருப்பேன்னு தோணுமாப்பில. இப்படிப்பட்ட அருமையான படங்களை கொடுத்த டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுக்கு எங்களின் வணக்கங்கள். இன்னைக்கு டாப் மோஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது போலீஸ் கான்ஃபரன்ஸின் ஃப்ரம் விசாரணை. ஓகே, அவருக்கும் வேணா நம்ம ஏதாவது செஞ்சிடலாம். அப்புறம் பிஆர்ஓ கிட்ட பேசி எல்லா ப்ரெஸ்க்கும் கவர் கொடுக்க சொல்லுங்க. கேகேவை பற்றி எவ்வளோ நெகட்டிவாக எழுத முடியுமோ அவ்வளோ நெகட்டிவாக. யார் பண்ணுங்க ஸ்டேஷன் சுத்தம் பண்ண சொன்னாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இருக்கீங்கன்னு வேட்டையில பாத்திரம் நாங்கள் பேசிட்டு இருந்தது கேட்டீங்களா? இப்போ தாங்க வந்தோம். அப்புறம் பண்ணிக்கலாம் போங்க, அப்புறம் பண்ணிக்கலாம் போங்க. ஆக்சுவலி இதில் ரெண்டு சீனை ஒரே சீனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. பாண்டியை பார்த்ததுக்கு முன்னாடி, பாண்டியை பார்த்ததுக்கு அப்புறமாவும் சீன் கண்டினியூ போயிட்டுருக்கோம். இந்த சீனை முத்துவேல் மாதிரியே நம்மளே ஒரு ஓப்பன் ஸ்டேட்டில் பார்க்க வச்சுருப்பாரு டைரக்டர் வெற்றிமாறன். ஆமாங்க, சண்டை ரத்தம் வெட்டு எதுவுமே இல்லாமல் இந்த சீனை அவ்வளோ வைலன்ஸாக காமிச்சிருப்பாங்க, வெறும் அவங்க பேசுறத வச்சு மட்டுமே. ஐயா, ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஹைவேஸில் வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்க ஐயா. ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது ரமேஷ், காரணமே இல்லாமல். அதெல்லாம் ரொம்ப பாவம்ப்பா, தப்பு. அது இருக்கிற உயிரிலே பொறுப்பான உயிர் மனுஷ உயிர் தான். ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறது ஒரு காரணம் இருக்கிற மாதிரி, போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அது போகிறப்போ இந்த பூமியில் ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த இடத்த வேறு எந்த உயிராலையும் நிரப்ப முடியாது. அந்த உயிரை யூஸ்ஃபுல் ஆகணும். ஐயா, இந்த ஏடிஎம் கேஸ் பத்தினால பிரச்சனை இருக்குங்களா? அதுக்கு வேணா இந்த பசங்களை ராமச்சந்திரன் ஐயா. கடைசியாக உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்போ போட்ட ஆச்சுங்க? 16 வருஷம் ஆச்சுங்க. ஓகேங்க, நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் ஷுவராக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். வி ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ். இத்துடன் இந்த செஷனை நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஸ்ரீனிவாசன் குமர்வேல் அலை சைஃபர் signing off. Bye. Peace.